ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வேலை வாய்ப்பில் பார்க்கலாம். எதுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்கான அறிவிப்பை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 2079 காலியிடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலும் எல்லா கிராமத்திலும் இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 15,700 உங்களுக்கான சம்பளம் வந்து ஆரம்பிக்கும். உங்கள் சொந்த ஊருக்கேயான அரசு வேலை வாய்ப்பு தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட தமிழகத்தினரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஆல் ஓவராக இருக்கிற எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸிலும் இதுக்கான வேலை வாய்ப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கான வேலை வாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராம ஊராட்சி மன்றத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு. ஜாப் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கீழே தான் வரப்போகுது. அதுவும் ரெகுலர் ஜாப்ஸ் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ் கிடையாது. மொத்த காலியிடங்கள் 2079 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைவரும் விண்ணப்பிக்கலாம், அனைத்து மாவட்டத்திலையும். இதுக்கான ஜியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஜியோக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 29 அக்டோபர் 2023 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அனைவரையும் தேர்ந்தெடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலை வாய்ப்பு 2079 காலியிடங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் நீங்கள் எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். முன் அனுபவம் எல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு முன் அனுபவம் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 37, ஜென்ரல் கேட்டகரினா 32 மேக்ஸிமம், ஓபிசினா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரினா மேக்ஸிமம் 34, எஸ்சி எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 37 வயது வரை இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். சேலரி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15,700 50,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளை ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நேரடி பணிநியமனம், அதாவது டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்ணி தான் ஆட்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இந்த வேலை வாய்ப்புக்கு எழுத்து தேர்வு மட்டும்தான். அது முடிஞ்சிச்சுன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, உங்கள் உடல் தகுதியை செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், எந்த ஒரு நேர்காணலும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையவே கிடையாது. இந்த வேலை வாய்ப்பை பற்றின அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்கான நியமன விதிமுறைகள் வெளியீடு. ஆல்ரெடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன், இதுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது அப்ளிகேஷன் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதை ஃபுல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அறிவிப்பு, எப்படியெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான். எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18th இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர்களை நியமனம் செய்வதற்கான விதிமுறைகள், பணி வரன்முறைகள் குறித்து உத்தரவை தமிழக அரசு வெளியிட்டு உள்ளது. இது குறித்து உத்தரவை ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை செயலாளர் பி செந்தில்குமார் வெளியிட்ட உத்தரவு. கிராம ஊராட்சி செயலாளர்களை நியமிக்க போட்டித் தேர்வு முறை பின்பற்றப்படும். இத்தேர்வு கொண்ட ஆட்சித்தலைவரை கொண்டு மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்படும். இந்த குழுவில் கூடுதல் ஆட்சியர், ஊராட்சித்துறை உதவி இயக்குனர், ஆட்சியின் தனி உதவியாளர் உறுப்பினராக இருப்பார். ஊராட்சி செயலாளர்கள் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் கிராம ஊராட்சி கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி செயலாளர் பதவிக்கு வருபவர்களின் வயது 18 முதல்
32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டுலையும் இதுக்கான இது மாறும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் வகுப்பை சேர்ந்தோர், பிற்படுத்தப்பட்டோர், இந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 34 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டோர், பெண்கள் ஆகியோருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 37 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி செயலாளருக்கு தேர்வாக எழுத விரும்புவோர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறவனும் கம்பல்சரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கான வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதுக்கான முழு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 29/10/2023 அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தமாக 2079 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த மொத்த காலி பணியிடங்களுக்கும் ஆட்களை நிரப்பணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ணணும்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம், மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் கிளியராக செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே மக்களே, உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.